பைத்தான் இமேஜ் பாக்ஸ் என்ன பார்க்க போறோம்னா த்ரெஷ் ஹோல்டிங் பார்க்க போறோம். த்ரெஷ் ஹோல்டிங்னா எதுக்குன்னா ஒரு பர்டிகுலர் இமேஜ் இருக்குன்னா அந்த இமேஜ்ல இருக்கிற ஆப்ஜெக்ட் நமக்கு ஐசோலேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஐசோலேட் பண்றதா நமக்கு என்ன யூஸ்னா இப்போ ஃபேஷியல் ரெகனைசேஷன் இருக்குல்ல, ஒருத்தவங்க ஃபேஸ பார்த்து டிடெக்ட் பண்றது எல்லாமே வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்குதான் மெயினா யூஸ் ஆகும். இது வந்து என்ன ஒரு சிம்பிளஸ்ட் மெத்தட், எதுக்குன்னா நம்ம செக்மெண்டேஷன் நம்ம இமேஜ் செக்மெண்டேஷன் பண்ணுறது சிம்பிளஸ்ட் மெத்தட் தான். த்ரெஷ் ஹோல்ட் வச்சு எப்படி ஒரு நான் வந்துட்டு ஒரு ஆர்ஜிபி இமேஜ் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு கிரேஸ்கேல் இமேஜா மாத்துறேன் அப்படின்ற எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போறோம். எக்ஸாம்பிள்ல போனா இது மேட் பிளாக் லிப்ல வரையும் போது எனக்கு என்ன மாதிரி அந்த பிக்சர் சேஞ்சஸ் இருக்கும், அது நார்மலா எனக்கு வந்து எப்படி இருக்குன்றத நம்ம செக் பண்ணலாம். எக்ஸாம்பிள் போலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், இம்போர்ட் மேட் பிளாட் லிப், அதை வந்து பை பிளாட் அந்த நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அதுல வந்து அலைஸ் நேம் என்ன பண்றேன், பிஎல்டி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் என்ன பண்றோம், அப்படி எஸ்கி இமேஜ் ஆனது நான் இது பண்றேன். ஸோ சைக்கிட் இமேஜ் இம்போ டேட்டா வந்து என்னன்னா இருக்கிறது இன்புட் அவுட் ரீரைட் ஆபரேஷன் பண்றதுக்காக பர்டிகுலர் இதுல என்ன பண்றேன், ஸோ ப்ரீலோட இமேஜ் வந்து லோட் பண்றேன். கேமரான்றது வந்து ஆல்ரெடி இருக்கு, ஒரு இமேஜ் உள்ளே இருக்கு. ஸோ மொத்தம் ஐ ஜே நான் ஐ எல் யூஸ் பண்ற போறேன்னா ஆர்ஜிபி இமேஜ் யூஸ் பண்ண போறேன். ஜே வந்துட்டு என்னன்னா நம்மளோட த்ரெஷ் ஹோல்டிங். ஸோ கே வந்து இருக்குன்னா இன்வெர்ஸ் த்ரெஷ் ஹோல்ட் ஆகும். கொடுத்தாச்சு. இப்ப என்ன பண்றேன்னா வந்துட்டு த்ரெஷ்ஹோல்ட் வோல்டேஜ் வந்துட்டு என்ன பண்றேன், ஸோ த்ரெஷ்னு வச்சுக்கிறேன். ஸோ த்ரெஷ் வந்து என்னன்னா எனக்கு வந்துட்டு ஒரு 117 வச்சுக்கிறேன். சரிங்களா, ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா இப்போ வந்துட்டு ஸோ பீன்ற ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். கொடுத்து என்ன பண்றேன் அதுல வந்துட்டு ஸோ நம்ம த்ரெஷ்ஹோல்டிங் என்ன பண்ணுவோம்னா அந்த ரெஃபரன்ஸ் இப்போ ஜேன்ற அந்த ரெஃபரன்ஸுக்கு ரெஃபரன்ஸ் இந்த கிரேட்டர் தன் சிம்பிள் இருக்கு, கிரேட்டர் தன் சிம்பிள் அந்த த்ரெஷ்ன்ற அந்த வேல்யூ. ஸோ த்ரெஷ்ஹோல்டோட வேல்யூ வச்சு நம்ம த்ரெஷ்ஹோல்ட் விட பெருசாக இருந்தால் எனக்கு எப்படி இருக்கும் அந்த இமேஜில் தான் செக் பண்ண போறோம். ஸோ அதே மாதிரி என்ன பண்றேன்னா சீன்ற ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். அதுல வந்து ஏன்னா இது வந்து த்ரெஷ்ஹோல்டிங்காக கமெண்ட்ஸ் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து எதுக்குன்னா இன்வெர்ஸ் த்ரெஷ்ஹோல்ட் ஸோ கொடுத்தாச்சு. ஸோ சீன்ற வந்து என்ன பண்றேன்னா அதுக்கு இன்வெர்ஸ் வந்து என்ன சிம்பிள்னா கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அந்த த்ரெஷ்ஹோல்ட் வேல்யூ த்ரெஷ் கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்றேன்னா வந்துட்டு ஸோ இமேஜில் வரையிறதுக்கு ஃபிகர் தான் எடுத்துறேன். ஸோ சப்லாட் வந்து வரேன். சப்லாட் தான் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு பர்டிகுலர் லேயர்ல ரெண்டு மூணு இமேஜ் நம்ம சேர்த்துக்க முடியும். அது நான் என்ன பண்ண கொடுக்க போறேன், ஸோ என்னென்ன எத்தனை இருக்கும்னு கொடுக்குறேன். ஸோ மூணு வேன் எனக்கு AX0 AX1 AX2 ஸோ ஈக்குவல் டு ஸோ சப்லாட் வந்து தனித்தனியாக வரைஞ்சிக்கலாம். ஸோ சப்லாட் கொடுத்துட்டு எத்தனை காலம்ஸ் எத்தனை நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து என்ன 3. ஸோ ஃபிகரோட சைஸ் என்னன்னா ஈக்குவல் டு ஸோ சைஸ் வந்து எனக்கு இந்த மாதிரி இருக்கணும் கொடுக்குறேன். ஸோ வித்தின் எனக்கு இந்த மாதிரி கொடுத்தாச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ண போறேன்னா ஸோ AX0 ஐஎம் ஷோல என்ன பண்ணனா ஃபர்ஸ்ட் நம்மளோட கிரேஸ்கேல் இமேஜ் வந்து நான் இது பண்ண போறேன். ஸோ கிரேஸ்ல கிடையாது, நம்ம ஆர்ஜிபி இமேஜ். ஸோ அது என்னன்னா நம்ம ஐன்றது அப்படியே பாஸ் பண்ணி போனா ஐல வந்து நம்ம த்ரெஷ் ஹோல்டிங்கே பண்ணல, அதை மட்டும் இங்கே நான் பாஸ் பண்ணேன். ஸோ ஆர்ஜிபி இமேஜ் இருக்குங்களா. ஸோ இது எனக்கு என்னவா இருக்கும்னா 0 வருங்க. AX0 வந்து என்ன பண்ணலாம் வந்துட்டு அதுக்கு ஒரு டைட்டில் செட் பண்றேன், என்ன இமேஜ்ன்றதுக்கு ஒரு டைட்டில் செட் பண்றேன். ஸோ RGB ஸோ ரெட் கிரீன் ப்ளூ அந்த இமேஜ் அதை என்ன பண்ணா AX0ன்றத ஆக்சஸ் வந்து ஆஃப். அடுத்து என்னன்னா AX1 சேம் அதே மாதிரி தான். இதுல என்ன பண்றோம்னா நம்மளோட கிரேஸ்கேல் இமேஜை மாத்தணும் உள்ள அந்த பி த்ரெஷ் ஹோல்ட் பண்ணிட்டு அதை நான் பாஸ் பண்றேன் அந்த ரெஃபரன்ஸ். ஓகே AX1 டாட் செட் டைட்டில் வந்து என்னன்னா கிரேஸ்கேல். AX1
டைம் ஷோ வந்து என்னன்னா நான் வந்துட்டு சிண்ட ரெஃபரன்ஸ் பாஸ் பண்றேன். சோ ஏஎக்ஸ் டூ டாட் செட் டைட்டில் வந்து என்ன பண்றேன்னா அதோட பேர் என்னவா இருக்கும்ன்ற நான் சேவ் பண்றேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து என்ன இன்வெர்டட் இன்வெர்ஷன் சரிங்களா, என்ன இன்வெர்ஷன்னா நம்மளோட த்ரெஷ்ஹோல்ட் இன்வெர்ஷன். AX to axis அடுத்து என்ன பண்றேன் நான் வந்துட்டு சோ ஃபிகர் ஸ்லைடர் டைப் பண்ணாச்சு. சோ அது வந்து என்ன பண்ணுன்னா ஃபீல்டு ஷோ கொடுத்தாதான் நமக்கு என்ன ஆகும்னா அது வந்து நமக்கு வந்து விஸ்வலா தெரியும் சரிங்களா, டேட்டாஸ் வந்துட்டு நம்ம மேட் ப்ராஜெக்ட் கூட தெரியும். இப்போ என்ன கோடிங் முடிஞ்சாச்சு, எஃப்ஏ பிளஸ் கோடிங் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்த மாதிரியே வந்துட்டு ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்ஜிபி இமேஜாக இருக்கு. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னா கிரே ஸ்கின் இமேஜ் பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா நம்ம ஒயிட் அண்ட் பிளாக்ல இருக்கும் கலர் பார்த்தா எல்லோ மாதிரி உங்களுக்கு தெரியும் சரிங்களா. ஆனால் நான் இந்த மேட் பிளாட்ல வரையறது அந்த கலர்ல வருது. இப்போ இதுல பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் ஒயிட்டா இருக்கு சரிங்களா, இது ஃபுல்லா பிளாக்கா இருக்கு. ஸோ எந்த இடத்துல கலர் வந்து டிஃப்ரெண்டாக இந்த இமேஜ்ல பார்த்தீங்கன்னா தெரியும் ஒயிட்டா இருக்க இடத்துல அது வந்து என்ன பண்ணிக்கலாம் கிரே பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்துருக்கு சரிங்களா. பட் இங்க பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இதுக்கு ரிவர்ஸா இருக்கும், இந்த இடத்துல ஒயிட்டா இருந்ததுன்னா இங்க வந்து பிளாக்கா இருக்கும் இமேஜ் செகண்டேஷன். அதே மாதிரி இங்கெல்லாம் பிளாக்கா இருக்கும் அதுக்குள்ள நமக்கு ஒயிட்டா இருக்கும். எல்லோ கலர் தெரியுது, எல்லோ கலர் தெரியும் நாமளாவும் செக் பண்ணலாம் எப்படின்னு சொல்லுவேன். இங்கேயே நான் என்ன பண்றேன்னா நான் இடத்துல கமெண்ட்ஸ் பண்ணிடுறேன். நம்ம மேப் பிளாட்ல தெரியாம நாமளாவே பார்த்தோம்னா தெரியும். ஸோ மேப் பிளாட் வச்சு நான் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக நான் இதை யூஸ் பண்ணேன் சரிங்களா. ஸோ கமெண்ட்ஸ் பண்ணிடுறேன். கமெண்ட் மட்டும் என்ன பண்ணுன்னா நம்மளோட ஐஓ டாட் ஐஎம் ஷோல வந்து என்ன பண்றேன்னா நம்மளோட பீன்ற ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இது வந்துட்டு அதுக்கடுத்து ஐஓ டாட் ஷோ கொடுத்தோம்னா நமக்கு டிஸ்பிளே ஆயிடும். இப்போ எனக்கு என்னன்னா ஒரு பேஸ்கில் இமேஜ் வந்து கிரியேட் ஆகும், பேக்ரவுண்ட் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல வரும் சரிங்களா. இப்போ பாத்தீங்கன்னா இந்த இமேஜ் பிளாக் அண்ட் ஒயிட்லாம் இருக்கும், அங்கே வந்து நமக்கு வந்து எல்லோ கலர்ல தெரியும் பாத்தீங்கன்னா அதுக்குள்ள ஒயிட்டா இருக்கு. இந்த இமேஜ்ல எங்கெல்லாம் ஒயிட் இருக்கோ அதுக்குள்ள ஒயிட்டா தெரியும், மற்ற இடமா பிளாக்கா தெரியும் சரிங்களா. சிபிபி வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க நம்ம இது பண்ணோம்ல சிங்கிறது இருக்குல்ல அதை இன்வெர்ஷன் பண்றேன், அதுவும் என்ன பண்ணேன் அந்த இமேஜ் வரும். ஸோ அதுக்கு ரிவர்ஸா தான் இருக்கும். பாத்தீங்கன்னா அங்கே ஒயிட்டா இருந்ததெல்லாம் எனக்கு பிளாக்கா இருக்கும், அது மாதிரி பிளாக்கா இருந்ததெல்லாம் ஒயிட்டா இருக்கும் சரிங்களா. அங்க வந்து கலர் வந்து நமக்கு டிஃபர் ஆகும் எதுனா மேட்ல ஆர்டிக்கல் வரையும் போது. சரி நார்மல் இமேஜ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ் தான் அதுவும் இருந்தாலும் பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கும். இதுதான் நார்மல் இமேஜ், இதுதான் ஆர்டிக்கல் இமேஜ். இந்த இமேஜ் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா கிரே ஸ்கேல் ஆகும் இன்வெர்ஷன்காகவும் பண்ணியிருக்கோம் சரிங்களா. சரி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.